ரத்தத்தில் கொழுப்பு சக்தி அதிகம் இருந்தால் என்ன செய்வது? கொழுப்பு சக்தி அதிகமாக இருந்தால் நல்லது, நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம். நல்ல கொழுப்பு, நான் சொல்றது HDL அதிகமாக இருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லை, LDL அதிகமாக இருந்தா தான் பிரச்சனை. நம்ம சொல்ற மாதிரி டிஃபின்ல சாப்பிட்டீங்கன்னா இனிமேல் LDL உள்ள போவே போகாது. இருக்கிற LDL எல்லாம் நிறைய HDL உள்ள வச்சீங்கன்னா LDL வெளியே வந்துடும். தேங்காய் பால் டெய்லி சாப்பிட்டு வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட கொழுப்பு கட்டிக்கும் கரையும், கெட்ட கொழுப்பு அத்தனையும் வெளியே வரும். 3 மாசம் ரெகுலராக சாப்பிட்டுட்டு நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு LDL ஜீரோ ஆயிடும். LDL இருக்கவே கூடாது, கெட்ட கொழுப்பு உடம்புல இருக்கவே கூடாது, ஜீரோ ஆயிடும், கண்டிப்பாக குணமாகும். எல்லா கொழுப்பும் நல்லது தான், நம்ம சாப்பிட்ற முறை தான் தப்புன்னு சொல்றாங்க. கொழுப்பை கொதிக்க வச்சா கெட்டது, பச்சை சாப்பிட நல்லது. ஆமா, எந்த அளவுக்கு கொதிக்க வைக்கிறோமோ அது கெட்டு போதுங்க. பாயில் பண்ணாம சாப்பிட்டு பாருங்க, ஃப்ரை பண்ணாம சாப்பிடுங்க, நல்லது.